சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருநாவுக்கரசர் பெருமானர்களை செய்த நான்காம் திருமுறையில் நாற்பதாவது திருப்பதிகம் பண் திருநேரிசை தலம் திரு ஐயாறு திருச்சிற்றம்பலம் தானலாது உலகமில்லை சகமலாது அடிமையில்லை காணலாது ஆடலில்லை கருதுவார் தங்களுக்கு வாணலாது அருளும் இல்லை வார் குழல் மங்கையோடும் ஆணாதூர்வதில்லை ஐயன் ஐயரா ஐயன் ஐயார்கே ஆழலாள் இருக்கையில்லை அருந்தவர் முனிவர் கன்று நூலலால் நொடிவதில்லை நுண் பொருள் ஆய்ந்து கொண்டு மாலு நான் முகனும் கூடி மலர் அடி வணங்க வேலை ஆளலமுதமில்லை ஐயன் ஐய ஐயன் நரிபுரி சுடலை தன்னில் நடமலாள் நவிற்றலில்லை சுரிபுரியே குழலியோடும் துணையலாள் இருக்கையில்லை தெரிபுரிய சிந்தையார்க்கு தெளிவளாள் அருளும் இல்லை அரிபுரி மலர் கொண்டேத்தும் ஐயனை யார நார்க்கே தொண்டலால் தொண்டலாள் தோளலாது தோழலாது இல்லை கண்டலாது அருளும் இல்லை கலந்த பின் பிரிவதில்லை பண்டை நான் மறைகள் காணா பரிசினன் என்று எண்ணி அண்டவானவர்கள் ஏத்தும் ஐயனை யார எரியலால் உருவம் இல்லை ஏறலால் ஏறல் இல்லை கரியலாள் போர்வையில்லை காண்த்தகு சோதியார்க்கு பிரிவிழா அமரர் கூடி பெருந்தகை பிரான் என்றேத்தும் அறியலால் தேவி இல்லை ஐயனை யார்கே என்பலால் கலனும் இல்லை எருதலால் ஊர்வதில்லை புண்புலால் நாறு காட்டில் பொடியலால் சாந்தும் இல்லை தும்பிலா தொண்டர் கூடி தொழுதழுது ஆடி பாடும் அன்பலார் பொருளுமில்லை ஐயன் ஐயார் ஐயன் நார்க்கே கீழள் கீழலாள் உடையும் இல்லை கிளற் பொறி அரவம் பைம்பூன் தோழலாள் துணையும் இல்லை தொத்தலர்கின்ற வேனில் வேளலார் காயப்பட்ட வீரரும் இல்லை மேலாளலாள் கை மாறில்லை ஐயன் ஐயார்கே சகமலாது அடிமை இல்லை தானலாள் துணையும் இல்லை நகமெலாம் தேய்கையான்மலர் தொழுது தோவி முகமெலாம் கண்ணீர் மல்க முன் பணிந்து ஏத்து தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயர் ஐயன் ஐயாறு நார்க்கே உமையலாது உருவமில்லை உலகலாது உடையதில்லை நமையலாம் உடையராவர் நன்மையே தீமையில்லை கமையலாம் உடையராகி கழலடி பரவும் தொண்டற்கு அமைவிழா அருள் கொடுப்பாறை எண்ணார்கே மலையலால் இருக்கையில் மதித்திடா அரக்கு தன்னை தலையலால் நெறித்ததில்லை தடவரை கீழடத்து நிலையிலார் புறங்கள் வேவர் நெருப்பலால் விரித்ததில்லை அலையினார் பொன்னி மண்ணும் மைய நார்க்கே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளைச் செய்த நான்காம் திருமுறையிலே நாற்பதாவது திருப்பதிகமாக அமைவது தானலாது உலகம் இல்லை அடிமை அடிமையில்லை என்று தொடங்கக்கூடிய திருவையாறு திருத்தலத்தினுடைய திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகத்தில் ஐயனை ஐயாரனார்க்கே என்பதை மகுடமாக அமைத்து இத்திருப்பதிகத்தினை அமைத்துள்ளார் முதல் பாடலில் தானலாத உலகமில்லை அதாவது அவரலாது இந்த உலகமில்லை என்று மிக அற்புதமாக தொடங்குகிறார் ஜகமலாது அடிமை இல்லை என்று சொல்லி இந்த உலகங்களில் உள்ள ஆன்மாக்களை தவிர அவருக்கு வேறு அடிமைகள் இல்லை என்பதை சொல்லி அருளுகிறார் அதேபோல கருதுவார் தங்களுக்கு வாணலாது அருளும் இல்லை என்று சொல்லி தம்மை உண்மையால் தியானிப்பவர்களுக்கு வீடுபற்றி தவிர வேறு 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 ஒரு சிறப்பான ஒரு பயன் பெருமான் தவிர வேறு ஒரு பயனை அவர் கொடுப்பதில்லை என்று அதுதான் மிக உயர்ந்த பயன் என்பதை அங்கே சொல்லி அருளுகின்றார் அதேபோன்று இரண்டாவது பாடலில் ஆழலால் அமுதுமில்லை என்று சொல்லி பெருமான் இதுவரை அமுது செய்தது அழகால விடம் மட்டுமே என்பதை அங்கே சொல்லி அருளுகின்றார் அதேபோன்று வெகு சிறப்பாக மூன்றாவது திருப்பாடலிலே தெரிபுரி சிந்தையாருக்கு தெளிவலாது அருளுமில்லை என்று சொல்லி மிக சிறந்த முறையில் தன் உண்மையை ஆராய்ந்து சிந்தித்தலுடைய அடியார்களுக்கு உள்ள தெளிவினை வழங்குவதைத் தவிர எம்பெருமான் செய்யக்கூடிய அருள் வேறொன்றுமில்லை என்பதை வெகு சிறப்பாக சொல்லி அருளுகின்றார் அந்த தெளிந்த சிந்தையின் மூலமாகவே அந்த ஆன்மா சிவத்தை அணுவி அனுபவிக்கும் என்பதை நம்முடைய சிவபோகச்சாரத்திலும் சொல்லி அருளுகிறார் அல்லவா நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய குரு முதல்வர் அந்த வகையில் என் அறிவில் ஆனந்தம் தன்னை என்றார் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் அந்த வகையாக நான்காவது திருப்பாடலில் தொண்டர்களை தவிர பெருமானுக்கு வேறு துணை இல்லை என்பதை தொண்டலால் துணையுமில்லை என்று சொல்லி அருளுகின்றார் அதேபோன்று ஆறாவது திருப்பாடலில் துன்பிலா தொண்டர் கூடி தொழுது அழுது ஆடிப்பாடி அன்பளால் பொருளுமில்லை ஐயன் ஐயாரனார்க்கு என்று சொல்லி அன்பால் மட்டுமே அவரை நாம் இன்புற முடியும் என்பதை மிக சிறப்பாக சொல்லி அருளுகின்றார் அதே பெருமானுக்கு மீளா ஆழலால் கைமாறு இல்லை என்று சொல்லி மாணிக்கவாசக பெருமான் சொன்னார் யானு இதற்கு இளனோர் கைமாறே என்று சொன்னார் அதன் பின்பு வந்த நம்முடைய அப்பர்சாமிகள் தெளிவுபடுத்துகிறார் கைமாறு உண்டு என்ன கைமாறு பெருமான் நமக்கு செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரங்களுக்கு என்ன கைமாறு என்று சொன்னால் அவருக்கு மீளா அடிமை செய்வதை தவிர வேறு எந்த கைமாறும் இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த திருப்பதிகத்திலே அவர் குறிப்பிட்டு அருளுகின்றார் நமக்கு உணர்த்தி அருளுகின்றார் அதேபோல் எட்டாவது திருப்பாடலில் ஜகமலாது அடிமை இல்லை தானலாது துணையுமில்லை என்று சொல்லி நகமலாம் தேய கையாள் நாள் மலர் தொழுது தூவி முகமெலாம் கண்ணீர் மல்க முன் ஏத்தும் தொண்டர் அகமலாள் கோயிலில்லை ஐயன் ஐயாரனார்க்கு என்று சொல்லி கண்ணீர் மல்க பணிந்து ஏற்றக்கூடிய அடியாருடைய உள்ளமே பெருமானுக்கு கோயிலாக இருக்கிறது நினைப்பவர் மனம் கோயிலார் கொண்டவன் என்ற சிறப்பினை வெகு சிறப்பாக சொல்லி நம்முடைய வாகீச வள்ளல் அந்த வகையில் பெருமானுடைய திருவடி பரவினாருக்கு நன்மையே தீமையில்லை என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைக்கிறார் ஒன்பதாவது பாடலில் அதே பாடலில் பொறுமையோடு வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு இறைவன் அமைவிழா அருள் கொடுப்பான் என்று சொல்லி வெகு சிறப்பாக கமையலாம் உடையராகி கடலடி பரவும் தொண்டர்க்கு அமைவிடா அருள் கொடுப்பார் என்று சொல்லி அருளுகின்றார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்